யா சொல்லுங்க. நேத்து வந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, கொஞ்சம் கிளாரிட்டி மாதிரி கிடைச்சது. நீங்க சொல்லுவீங்கல்ல நாம தான் தர வினாடிக்கு மாதிரி இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் லிட்டரலா ஒரு இது மாதிரி வந்துட்டு போச்சு. கிளீனா ஒரு ஸ்பெசிபிக் ஈவெண்ட் மாதிரி வந்தது. அதாவது சாதாரணமா ஒரு யாராவது ஒருத்தரை பத்தி நினைக்கிறோம்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்து அவங்க விடுவோம், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் மாதிரி ஒரு பிக்சர் மாதிரி வருது. அதுக்கப்புறம் அசோசியேட்டட் திங்கிங் எல்லாம் ஞாபகம் வருது, கூட ஒரு பயோஸ்னஸ்னால பாசிட்டிவ் நெகட்டிவ் எமோஷன் வருது. அதுக்கு ஃபீட்பேக் நீங்க சொல்ற மாதிரி இல்ல அப்படி கவுண்டர் ஆக்டிவா ஏதாவது எமோஷன் வந்துட்டே இருக்கு. இந்த சைக்கிள் நான் பார்த்தேன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடைஞ்சிட்டோம் நமக்கே தெரியும் மற்றபடி ஞானத்தை வந்து நம்ம அடையறதுங்கறதே ஒண்ணும் இல்ல. நம்ம உண்மையில இங்க அடையறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு பழையபடியும் நாமளே அடையறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது நாமளே நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோமா தானே. அதனால் அங்கே ஒன்றும் நம்ம வந்து இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்லுவோம், உங்கள்கிட்ட அது சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரில. அது இல்லை அதாவது ஒரு குருநாதர் சிஷ்யர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சிஷியரும் ஞானம் பெற்றுறாரு, குருவும் ஞானிதான், அவரும் ரெண்டு பேரும் ஞானிகளா இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் என்ன சொன்னா, சரி நீ ஞானம் பெற்றாச்சு, என்ன நீ வந்து நீ உன் திசைக்கு போ, நான் என் திசைக்கு போறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போறாங்க. சிஷியன் போற இடங்கள் எல்லாமே நல்ல, அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, நல்ல அந்த செழிப்பான இடங்களா இருக்கு. அந்த நல்ல அவரு எங்க போனாலும் தங்குற வசதியோ உணவுகளுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கிறாரு, மனசும் ஆனந்தமா நீ அமைதியா இருக்கு. இப்ப அதே நேரத்துல குரு போன திசையில என்னன்னு சொன்னா, அங்க வந்து செழிப்பான இல்லாத ஒரு செழிப்பு இல்லாத ஒரு பிரதேசமா இருக்கு. அதனால எங்கேயும் பஞ்சமும் பட்டினியா இருக்கு, இவரை யாரும் சரியா கவனிக்கிற மாதிரில ஒரு தங்குறதுக்கும் இட வசதி இல்லை. சில இடங்கள்ல கலவரங்கள் இருக்கு, எப்பவும் எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால இவர் வந்து மனசு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்துகிட்டே இருக்கு. அந்த குருநாதருடைய மனசு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, சிஷியனுடைய மனசு வந்து அமைதியா இருக்கு. இப்போ ஒரு ஐயா ஒரு செகண்ட் லைன்ல இருங்க. ஒன்றும் சொல்லிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு பேரும் ரெண்டு விதமான அனுபவங்களோட இருக்கிறாங்க. ஞானியினுடைய மனசு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, அந்த குருநாதருடைய மனசு. இந்த சிஷ்யருடைய மனசு வந்து அமைதியா இருக்கு.
இப்ப இதுல வந்து ரெண்டு பேர்ல யார் உயர்ந்தவங்க? அது டெக்னிக்கலா எங்களுக்கு இப்ப நாங்க முன்னாடி படிச்சிருக்கதெல்லாம் ஞானி வந்து ஏதா இருந்தாலும் அன்னை டெஸ்ட் அடுப்பான் படிச்சதுனால மாதிரிகள் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஞானி அந்த அனுபவம் நல்லா தான் வேறன்றது வந்து புரியுது. சரி, இப்ப நீங்க நான் எவ்வளவோ நீங்க பாடம் கெடுத்து கேட்டிருக்கீங்க, இப்ப வந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கும் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. யாரு ரெண்டு பேர்ல யார் உயர்ந்தவங்க, யார் தாழ்ந்தவங்க, யாருடைய இது சிறப்பு, யாருடைய இது குறைவுங்கிறது ஒத்த வரையில சொல்லிடுறேன். அண்ணா உங்க பாடம் கேட்கறதுக்கு முன்னாடி உடனே சிஷ்யன் சொல்லியிருப்பேன். உங்க பாடம் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி உடனே சிஷ்யன் சொல்லியிருப்பேன். ஆமா, சொல்லியிருக்கலாம். பாடம் கேட்ட பிறகு துறப்பட்டோமோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்ட் எது என்ன இருந்தாலும் வரத்தான் செய்யும். அது வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக அந்த மாதிரி வரத்தான் செய்யும். ஃபீலிங் வருதுன்னு சொன்னா அந்த சூழ்நிலை அப்படி ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் இருந்தா தான் எதிர்கொள்ள முடியும். இப்ப நீங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி சொன்னா மைண்ட் வந்து கொஞ்சம் அஜிடேட் ஆனாதான் அந்த ஆபத்துல இருந்து நம்ம விலகிட முடியும். நாம ஆபத்தை கண்டு நம்ம ஒண்ணு கண்டுகிடவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பீஸ்ஃபுல்லாவே இருந்துட்டு இருந்தோம்னா ஆபத்தை நம்ம ஆபத்துல இருந்து விலகக்கூட முடியாது. அதனால நம்மளை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு நம்முடைய மன உணர்வுகள் தான் நமக்கு உதவிக்கு வரும். அதனால இதுல வந்து இப்ப இதுல என்ன இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுதான் நம்ம முடிவுக்கு வர்றது. அந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு நாம இப்படி இருந்தா நல்லா இருக்கிறோம் அப்படி இருந்தா நல்லா இருக்கிறோங்கிற ஒரு அந்த டிஸ்பாரிட்டியே நம்ம காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நமக்கு வந்து அங்க ஒண்ணும் இதுல மற்றது எப்படி இருந்தாலுமே நீங்க உங்களுடைய அனுபவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே குவாலிட்டி மாறிடும். இப்ப அதுக்காக ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங்னு சொல்லிச்சோம்னா ஒரு சராசரி மனிதன் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றதுக்கும் ஒரு ஞானி வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதே மாதிரிதான் ஒரு சராசரி மனிதன் எப்படி டென்ஷனா இருப்பானோ அதே மாதிரிதான் ஞானியும் டென்ஷனா இருப்பாருங்கிற அர்த்தம் இல்லை. ஒரு டென்ஷன் இருக்கும், ஆனா அவனுடைய டென்ஷனுக்கும் இவருடைய டென்ஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது ஒரு ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய பிரச்சனையா இருக்கும். அவருடைய மன அனுபவங்கள் வந்து ஈஸியா மேனேஜ் பண்றக்கூடிய இருக்கும். அது ஒரு பெரிய மேட்டரா தெரியாது, அது இருந்தாலும் ஒண்ணுதாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஏதோ ஒரு உணர்வுகள் வரத்தான் செய்யும். உணர்வுகள்ல உள்ள வித்தியாசம் வரத்தான் செய்யும். எனக்கு உணர்வு சம்பந்தமா கேட்க வரல, என்ன கேட்க வந்தேன்னு கூட எனக்கு கிளியரா இல்ல. ஏன்னா இந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சது, அதாவது நீங்க சொல்லுவீங்க, அது வந்து தெரியல ஒரு ஃபிளாஷ் மாதிரி தெளிவா காமிச்சுட்டு போச்சு. எனக்கு ஆக்சுவலா கேள்வி அதோட நின்று போச்சு, என்ன கேட்கணும் தெரியல. சரி 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 இல்ல இப்ப இது வந்து என்ன இருந்தா இப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப ஒண்ணும் அக்யூரேட்டா நம்ம கவனிக்க விட முடியாது. உதாரணமா ஒரு வினாடிக்கு எத்தனையோ இன்னைக்கு நம்ம ஒரு வினாடிக்கே 60 தாட் வருது, 60 ஃபீலிங் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம 60 எல்லாம் நாமெல்லாம் வெரிஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ரொம்ப கான்சியஸா ரொம்ப அக்யூரேட்டா நம்ம அதை துல்லியமா மெஷர் பண்ணணும். மொத்தத்துல என்ன சொன்னா எதுவும் பாக்கலையா தானா திடீர்னு பௌர்ணமி எஃபெக்ட் போல திடீர்னு தானா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ் வந்து எப்படி அன்ரிலேட்டட் டாட்டா கிரியேட் ஆகுதுன்னு நமக்கு எப்படியோ பண்ணுவீங்க. வேற விதமான டெஃபினிஷன் கொடுக்கறதுனாலதான் நீங்க டிக்ளேர் பண்றது கொஞ்சம் யோசிக்கிறீங்க. அதனால வெயிட்டிங்னு சொல்லி சொன்னா சில ஜென்மங்கள் ஆயிரும். அது
முடிச்சா ஒரே நாள்ல முடிஞ்சு போகும், வெயிட் பண்ண ஜென்மங்கள் ஆயிரும். ஓகே சரியா சரிங்க.